அசுரனையே அழிச்சவரு எம்பெருமான் முருகர், உன்னெல்லாம் அழிக்க எவ்வளோ நேரம்? உனக்கு அந்த வட்ட குகையில் புண்ணு வந்து நீ சாவல, சாவடா சாவ. எம்பெருமான் முருகனை பற்றி இனி எவனோ தப்பாக பேசுங்க. அப்புறம் இன்னும் சொல்கிறேன் பா, எனக்கு ஏற்கனவே இந்த ஜோதிகா சேதுபதிலாம் ஏதோ சொன்னதுனால நான் ஒரு வீடியோ போட்டேன். எங்கள் வீட்டில் திட்டினாங்க, கம்முனீர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துன்னுப்போ, இதெல்லாம் தேவையில்லைன்னு. ஆனால் இந்த இந்துக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து அசிங்க அசிங்கமாக நம்ம கடவுளை தப்பாக பேசினுக்கிறான். அதனால் ஒரு ஒரு இந்துக்கும் உணர்வு வரணும், ஒரு ஒருத்தனும் எழுந்து வரணும். சொன்னா நாங்கள் இந்துடாம் மியூசியம் இருக்குங்க. சங்கியா? என்ன சங்கிதான்டா? நான் சங்கிதான். இந்துக்களுக்கு இன்னொரு பேர் சங்கின்னா நான் சங்கின்றதில் பெருமைப்படுறேன், நான் சங்கியாக இருக்க கர்வப்படுறேன், நான் சங்கியாக இருக்க வீரமாக நிற்கணும் பெருமைப்படுறேன். இன்னொரு வாட்டி இந்துக்களை எவனா தப்பாக பேசுனீங்க. பிள்ளை பிரபாகரன், வேலு, வேலை பற்றி பேசுகிற. வேலு ஒரு ஆயுதம், கண்டிப்பாக வேலு ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதம் இருக்கவன் தான் அசுரர்களை அழித்தார் முருகர். அதனால் வேலு ஆயுதம் நாங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். நாங்கள் வேலை தூக்கிட்டு போகிறோம், அவன் பீரங்கி எடுத்துகிட்டு வர்றான், குண்டு எடுத்துகிட்டு வரான். அந்த புராண காலத்தில் பீரங்கி குண்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அசுரர்கள் அத்தனை பேர்த்தையும் எங்களுடைய ஹிந்து தெய்வங்கள் வதம் செய்திருக்கிறாங்க. வெறும் ஆயுதங்களை வைத்து மட்டும் வதம் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி நீ என்ன சொல்கிற, ஹிந்து மத புராணங்களை பார்த்து தான் கற்பழிப்பு நடக்குதுங்கிற. ஏ, ஹிந்து மத புராணங்களை பார்த்தா 70 வயசான நீ 30 வயசான பொம்பளையை கட்டிக்கிட்ட? இல்லை பெரியார் வந்து ஹிந்து மத புராணத்தில் எழுதியிருந்ததா பிள்ளைய வளர்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருந்ததா? கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அட கழிச்சடத்தி உள்ளவனுங்களை, நீங்கள் பண்ணின தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு ஹிந்து மதத்தை ஏன் பயன்படுத்துகிறீங்க? உங்களுடைய இந்த கருங்காலித்தனத்தை ஹிந்து மதம் தோல் உரிச்சு காட்டிடும் அப்படிங்கிறக்கோசரம் ஹிந்து மத உன்னை நீ சாமி கும்பிட வேண்டாம், நீ சாமியே கும்பிட வேண்டாம், உன்னை நான் சாமி கும்பிடுன்னு சொல்லலை. எங்களுடைய நம்பிக்கையை ஏன் சிதைக்கிற? அப்படி சிதைக்க வேண்டான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீ என்ன சொல்கிற, ஹிந்து மதம் சனியன், இந்த ஹிந்து மதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. சரி, உருப்படாது, உருப்படாத நாட்டில் என்ன மயிருக்கு இருக்கிற? நீ போக வேண்டியதானே? எந்த நாடு உருப்படுதோ, ஒரு கிறித்துவச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கிறியே, அவன் நாடு எந்த நாடு நல்ல நாடுன்னு சொல்கிறாலும் அங்கே போக வேண்டியதானே? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், அதையெல்லாம் கேட்டால் ஹிந்து மதத்தில் தூண்டி விடுறாங்க அப்படிம்பீங்க. ஏன் நீ உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறியா? வயசுக்கு தகுந்த புத்தி தானே இருக்கணும். சொல்கிறாங்களா, வயசான காலத்தில் நல்ல புத்தி. நீ வந்து அந்த சொரியானை விட மோசமாக புளுத்து தான் சாக போகிறேன். சூடையார் உரலுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்து தாலுகா. எங்கள் முருகரை பற்றி, தமிழ் கடவுளை பற்றி ஒரு முஸ்லீம் பேசியிருக்கான். அவனை நான் சாணியால் கரைச்சி ஊற்றி சீமாரால் அடிச்சு விடுவேன். என்னமா எங்கள் முருகர் அவரை பற்றி பேசினான்னா என்ன சீமாரால் அடித்து அவனை சாணியை கரைச்சி ஊற்றி விடுவேன். முஸ்லீம் என் மேல் அவன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு அடிதான், விளக்கு மாத்தால தான் அடிப்பேன் அவனை. அது எங்கள் குலதெய்வம் தரங்கட்ட போய் தரம் இல்லாமல் பேசியிருக்கான் எங்கள் தெய்வத்தை. அவனுக்கு என்ன மாதிரி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் மாசுக்கு ஒருக்க அவரை போய் என் தெய்வத்தை போய் கும்பிட்டு கும்பிட்டு வரேன். அவனை சீமாரெல்லாம் அடிச்சு விடுவேன். என் மனைக்கும் பேசலாம், நான் சாணி கரைச்சி வச்சு தான் அடிப்பேன் அவனை. என் தெய்வத்தை அவன் பேசலாம், என் குலதெய்வம். என்ன அவனுக்கு அடிதான், அரசாங்கம் அவனை கைது பண்ணணும். அரசாங்கம் அவனை கண்டிப்பாக கைது பண்ணணும். முஸ்லீம் என் தெய்வத்தை அவன் பேசினதுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு.